85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ட்ரைலரில் வந்து ஒரு விஷயம் வரும் இல்லையா, நான் எங்கே போனாலும் அவர் முகம் தான் எனக்கு தெரியுது, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் அவர்கள் டோனி ஸ்டார்க் அயன்மேனை பார்த்து வந்து ஃபீல் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம ஊர்லேயும் இப்போ நடந்துட்டுருக்கு. எந்த பக்கம் எங்கே போய் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி சீசன் டூவோட கோமாளிஸ் தான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க, அவங்கள தான் வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குக்வித் கோமாளி சீசன் டூ வந்து சீக்கிரமாகவே முடிவடைய போகுது இல்லையா. ஸோ ஃபினாலே ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அண்ட் ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர்க்கு ஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட 5 hours டெலகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸும் வந்து வந்துருச்சு. அண்ட் சிவாங்கி ஆகட்டும் புகழ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே வந்து எமோஷனலான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங், இனிமே வந்து எப்படி பார்க்க போறேன்னு தெரியல, மிஸ் யூ அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வரிசையில் நம்ம பவித்ரா லட்சுமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் கூட ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து செஃப் தாமு அவர்கள் கூட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி சீசன் டூவோட டேரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட இவங்க எல்லாருக்கூடிய போட்டோ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃபீல்ஸ் எவியர் தென் எவர், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஜெர்னி, தேங்க்ஸ் ஒன் பி எனஃப் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர், அதாவது நம்ம குக்வித் கோமாளியில் ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸும் சரி, கோமாளிஸும் சரி, குக்ஸும் சரி, அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் பல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நம்ம குக்வித் கோமாளி ஃபேன்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து ரொம்பவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ஸ்டேட்டஸ் ஆகட்டும் அவங்க போடுற ஸ்டோரி ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு அவங்களும் உங்களை வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஸோ கண்டிப்பாக வந்து குக்வித் கோமாளி சீசன் 3 வரும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் வந்து சீசன் 2 அளவுக்கு அந்த பாண்டிங் அந்த விஷயங்கள்லாம் வந்து அமையுமா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் குக்வித் கோமாளி சீசன் 2 பற்றின உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சீசன் 3 எந்த இருக்கும், இதை விட சூப்பராக இருக்குமா இல்லை இதை விட கொஞ்சம் ஆவரேஜாக தான் பார்க்கும், சீசன் 2 தான் என்றைக்குமே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட் ஆஃபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.